நானாகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே சைராம் ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மாயை நிறைந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் உனக்கு புரியவில்லை. உன் வாழ்வு சென்று கொண்டிருக்கும் பாதைகளும் உனக்கு புரியவில்லை. சில சமயம் தீர்க்கமான முடிவெடுத்து விடுகிறாய். இனி இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இனி இப்படித்தான் நான் வாழப்போகிறேன் என்று மிகவும் தீர்க்கமாக முடிவெடுத்து விடுகிறாய். ஆனால் அடுத்த சில நொடிகளில் உன் மனம் தளர்ந்து விடுகிறது. இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நம்பிக்கையோடு இருப்பேன் என்று நீ எடுத்த அந்த உறுதிமொழி அப்பொழுதே உடைந்து விடுகிறது. முதலில் உனக்கு எது நடக்கும், எது நடக்காது, எது உண்மை, எது பொய் என்ற தெளிவு வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் நால்வரும் நான்கு விதமாக கூறுகிறார்கள். அந்த நாளையுமே நீ செவிமடுத்து கேட்கிறாய். ஆனால் இது எது உண்மை என்று தெரியாமல் குழம்பி தவிக்கிறாய். வேறு மனிதர்களை மட்டுமல்ல, உன் மனதையுமே கூட உன்னால் நம்ப முடியவில்லை. சில சமயம் நடக்கும் தைரியமாக இரு என்று உனக்கு தைரியத்தை தருகிறது. ஆனால் சில சமயமோ இப்படியே நம்பிக்கை வைத்து, இப்படியே கால காலமாக காத்திருந்து உன் வாழ்க்கை வீணாக போய்விடுமே என்று உன்னை பயமுறுத்துகிறது. இதில் எது மாயை எது உண்மை என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, இப்பொழுது கூறுகிறேன், தெளிவாக கேள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாயையும் இருக்கும், தெய்வமும் இருக்கும். தெய்வமும் அவனோடு பேசும், மாயையும் அவனோடு பேசும். இதில் யாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்பதை பொறுத்துதான் அவன் வாழ்வு தீர்மானமாகும். எந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது அந்த மனிதனின் மனம் மட்டுமே. எதுவும் நடக்காது, உனக்கு எதுவும் கிடைக்காது, உன் விதி அப்படி, இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும், மனதை தேற்றிக்கொண்டு வாழ்ந்து முடித்துவிடு என்று கூறுவது மாயையின் குரல். எல்லாம் நடக்கும், நல்லபடியாகவே நடக்கும். உன் நம்பிக்கையும் காத்திருப்பும் ஒரு நாளும் வீணாக போகாது. நீ வாழ்வில் சகல சௌபாகியங்களுடன் நன்றாகத்தான் வாழ்வாய் என்று உன்னை ஆசீர்வதித்துச் சொல்வதே இறைவனின் குரல். நீ எந்த குரலுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறாயோ, எந்த குரலை மீண்டும் மீண்டும் உன் செவிகளில் கேட்கிறாயோ, அந்த குரல் ஓங்கி ஒலிக்கத் துவங்கும். அதன் வார்த்தைகள் உன் வாழ்வில் பலிக்கவும் துவங்கும். எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களையும் நீ செய்ய துவங்கும் பொழுது மாயையின் கை உன் வாழ்வில் ஓங்கிவிடும். அதன் பிடியில் உன் வாழ்வும் சென்றுவிடும். அதனை தடுக்கவே இறைவழியில் பயணம் செய் என்கிறேன். எப்பொழுதும் நல்ல விஷயங்களை கேள், நல்ல மனிதர்களுடன் பழகு. நேர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை நெருக்கப்படுத்திக் கொள். உன் மனதிலும் நேர்மறையாக தோன்றும் சிந்தனைகளை ஊக்கப்படுத்திக் கொள். எந்த மனிதருக்கும் நல்லது நடக்காமல் போய்விடாது. உன் மனதின் மாயையின் பிடியிலிருந்து வெளியே வா. மாயையின் குரலுக்கு செவி சாய்க்காதே. அதன் வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகும். இப்பொழுது உன் சாய் கூறும் இந்த உண்மைகளை கேள். நீ பேரதிர்ஷ்டம் வாய்ந்த சாயின் பிள்ளை. உன் போராட்டங்களை எல்லாம் வென்று வாழ்வில் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கையோடு இரு. நேர்மறையான எண்ணங்களோடு மன தைரியத்தோடு இரு. நீ விரல் விட்டு எண்ணும் நாட்களில் உனக்கான நன்மைகள் காத்திருக்கிறது. இது தெரியாமல் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். பொய்களின் பக்கம் சென்றுவிடாதே கண்மணி. சாய்தான் உண்மை, சாய்தான் நிஜம். சாயின் வார்த்தைகள் தான் சத்திய வாக்குகள். சாயின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. நம்பிக்கையோடு இரு. உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதுதான் நடக்கும். கூடிய விரைவில் நல்லது நடந்தே தீரும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். நானாகவே நானும் இல்லை சாயி.